புதுயுகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது வினோத்குமார் தக்ஷாயினி பாலு. உழவனின் தோழனை கொண்டாடும் திருநாள் இன்று. நம் விவசாயிகளும் விளை செல்வங்களும் செழிப்புடன் என்றும் நிறைந்திருக்க நம் வாழ்வு செழிக்க. மாட்டு பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். தமிழகம் முழுவதும் மாட்டு பொங்கல் விழாவை முன்னிட்டு விவசாயிகள் வீடுதோறும் தோரணம் கட்டி உழவுக்கு உறுதுணையாயிருந்த மாடுகளை குளிப்பாட்டி அலங்கரித்து இனிப்புகள் வழங்கி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இந்த நிகழ்வின் சில காட்சிகள் உங்களுக்காக. தமிழகம் முழுவதும் இன்று மாட்டுப்பொங்கல் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. குமரி மாவட்டத்தில் விவசாயத்துக்காக மாடுகளை வளர்ப்பவர்கள், பாலுக்காக மாடு வளர்ப்பவர்கள் மற்றும் மாட்டுப் பண்ணைகள் நடத்துபவர்கள் என பலர் மாட்டுப்பொங்கலை மிகச்சிறப்பாக கொண்டாடினர். மாடுகளின் கொம்பில் கலர் பூசி மாலை அணிவித்து சிறப்பு உணவுகளை வழங்கி மாட்டுப்பொங்கலை கொண்டாடினர். தூத்துக்குடியில் கோசாலையில் மாட்டுப்பொங்கல் விழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அனைத்து மாடுகளையும் குளிப்பாட்டி கொம்புகளுக்கு வர்ணம் பூசி சந்தனம் குங்குமத்தால் அலங்கரித்து மாலை அணிவிக்கப்பட்டது. புதுக்கோட்டையில் மாட்டுப்பொங்கலை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட மாடுகளை விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் ஊர்வலமாக அழைத்து சென்றனர். திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு அவருக்கு புகழாரம் சூட்டி பிரதமர் மோடி ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். திருவள்ளுவரின் கோட்பாடுகள் அறிவுத்திறன்மிக்க நடைமுறைக்கேற்றவை எனவும் பன்முகத்தன்மை அறிவுசார் ஆழத்திற்காக அவை தனித்து நிற்கின்றன எனவும் தெரிவித்துள்ளார். உலகெங்கும் உள்ள தமிழர்கள் தங்கள் உற்றார் உறவினர்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். வணக்கம், இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். பொங்கலோ பொங்கல். பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். வணக்கம், பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் என் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு திருச்சி மாவட்டம் சூரியூரில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. போட்டியை மாவட்ட ஆட்சியர் சிவராசு மற்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் கொடியசைத்து தொடக்கி வைத்தனர். வாடிவாசல் வழியாக சீறுபாய்ந்த காளைகளை ஏறுதழுவிய வீரர்களுக்கும் பிடிபடாத காளைகளை வளர்த்த உரிமையாளர்களுக்கும் விதவிதமான பரிசுகள் வழங்கப்பட்டன. இன்று திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு விழுப்புரம் பழைய பேருந்து நிலையத்தில் அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலைக்கு தமிழ் அமைப்பினர் மற்றும் பல்வேறு தரப்பினர் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள மக்கள் மாட்டுப்பொங்கல் அன்று இறந்த முன்னோர்களுக்கு அசைவ உணவை குறிப்பாக மீன்களை வைத்து படையல் செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இதனால் கடல் மீன்களை வாங்குவதற்காக அதிகாலையில் இருந்து கோடியக்கரையில் மக்கள் குவிந்தனர். முன்னோர்களுக்கு மீன்களை வாங்கிட்டு போய் படைப்பது வழக்கம். அதுக்காக கோடியக்கரைக்கு மீன் வாங்கிறதுக்காக வேதாரண்யம் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து வந்திருக்கோம். ஆனால் இங்கே மீனுடைய வரத்து ரொம்ப குறைவாக இருக்குது. ஆனால் விலைவாசி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இருந்தாலும் முன்னோர்களுக்கு படைக்கணுங்கிறதுனால விலைவாசி கூட இருந்தாலும் அந்த மீனை வாங்கிட்டு போகிற நிலை இன்றைக்கி ஏற்பட்டிருக்கு. இன்று வந்து வழக்கத்தை விட மீன் விலை அதிகமாக விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது சீலா, வாழை, மற்ற வகை மீன்கள் எல்லாம் இங்கே அதிகமாக விற்பனையாகி கொண்டிருக்கிறது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. இனி பொங்கல் தின சிறப்பு நிகழ்ச்சிகள் தொடரும். புதுயுகத்தின் அடுத்த செய்தி தொகுப்பு நாளை காலை 8 மணிக்கு. நன்றி, வணக்கம்.